ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விக்னேஷ். இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் வரும், அதை அமுக்குனீங்கன்னா ஆல்ன்ற பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதாவது இப்போ முன்னாடி பார்த்த வீடியோ பார்த்தீங்களா, அது மாதிரி பிளாக் ஸ்க்ரீனில் எப்படி லிரிக்கல் போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து ரெண்டு ஆப், ஒன்று கைன் மாஸ்டரு, இன்னொன்று பிக்சல் லேபு. ரெண்டு ஆப்பை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பிக்சல் லேப்ன்ற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் நியூ டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், கொடுத்து டெலிட் பண்ணிடணும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் போட்ட சிம்பிள் இருக்கும், அதில் போயிட்டு கலர் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே வந்து பிளாக் கலர் கொடுத்து ஓகே கொடுத்துடணும். அடுத்தது பார்த்தோம்னா டெக்ஸ்ட் இப்போ நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஏன்றதை கொடுத்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுன்னு ப்ளஸ் போட்டிருக்கோம், அதை கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பாட்டை எடிட் பண்ணணுமோ அந்த லைனை வந்துட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கணும். சர்ச் பண்ணி அதுக்குள்ளே லிரிக்கை வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து எடிட் பண்ணுறது வந்துட்டு என் காதல் சொல்ல நேரமில்லை சாங்கிலுள்ள ரிலிக் வந்து நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே வந்த மாதிரி தமிழில் வேணுமோ இங்கிலீஷில் வேணுமோ எதில் வேணும்னாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லிரிக் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ என்ன லைன் வந்து எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், அந்த லைன் வந்துட்டு நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். அதனால் அந்த லைனை வந்து செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துக்கணும். காப்பி கொடுத்துட்டு இப்போ நம்ம பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட்ன்றதை கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணதை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அது மேக்ஸிமம் ஒரு லைனுக்கு வந்துட்டு டூ வேர்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ போட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ண இடத்த அது ஃபாண்டு வந்து நம்ம மாற்றிக்கிறோம். ஃபாண்டில் போயிட்டு அதில் உள்ள ஃபாண்டு எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வேறு ஃபாண்டு யூஸ் பண்ணுறேன், ரெண்டு ஃபாண்டு யூஸ் பண்ணுவேன். அந்த ரெண்டு ஃபாண்டோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஃபாண்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து இது பண்ணிக்கணும். இதில் சைஸுன்னு சைடில் இருக்கும், அதை கொடுத்துட்டு சைஸு வச்சுக்கலாம். சைஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நகட்டி வச்சுக்கணும். நகட்டி வச்சு கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ சென்ட்ரு வேணும் அப்படின்னா வந்துட்டு ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது மறுபடியும் நியூ டெக்ஸ்ட் கொடுக்குறோம். நியூ டெக்ஸ்ட் வந்துட்டு அதில் வந்துட்டு அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு லைனை வந்துட்டு இதில் காப்பி பண்ணணும். இப்போ போயிட்டு காப்பி இன்னைக்கு நியூ டெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதில் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு முன்னாடி உள்ளதை கிளியர் பண்ணிடுறோம். கிளியர் பண்ணிவிட்டு என்னை பார்க்கிறேன் அந்த லைன் மட்டும் வச்சுக்கிறோம். ஏற்கனவே முதல் ரெண்டு லைன் போட்டாச்சு, அதனால இது இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக டெக்ஸ்ட் கொடுக்கலாம், வேறு டெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு இப்போ அதிலே போயிட்டு மை ஃபோனில் போயிட்டு இப்போ டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு டெக்ஸ்ட்டு இருக்குது நம்மள்ட்ட, அந்த டெக்ஸ்ட்டை வச்சுருவோம். இப்போ வந்து மறுபடியும் சைஸை வந்துட்டு சின்னதாக இருக்குது. இப்போ பெருசு பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிறோம். சைஸில் வந்துட்டு சைஸு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிறோம். வச்சுட்டு பொசிஷன் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆல்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எந்த மாதிரி எந்த இடத்துக்கிட்ட நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரியுதோ அது மாதிரி மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ டெக்ஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ்னா பிளாக் ஸ்க்ரீன் இமேஜ் மாதிரி. இப்போ இல்லை பாருங்கள், இது மாதிரி இப்போ இமேஜ் பிளாக் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் கொடுத்துறேன். இப்போ இதை கிராப் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்டு இருக்கும், கீழே தேர்டு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சைடில் எரேஸ் கலர்னு இருக்கும், அதில் வந்துட்டு எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஆயிரும். அதுக்கப்புறம் சைடில் வந்தீங்கன்னா கலருன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிங்கன்னா டீஃபால்ட்டாக ரெட் கலர் இருக்கும். அதில் போயிட்டு ஒயிட் கலர் மாற்றிட்டு கிளிக் கொடுத்துட்டு ரைட் சைடில் கீழே வந்துட்டு பெருசாக ரவுண்ட் இருக்குல்ல, அதை கொடுத்தோம்னா சமமாக நமக்கு சின்னதாகும். அது மாதிரி நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ சின்னது பண்ணிட்டு எடுத்து எந்த இடத்துக்கிட்ட நமக்கு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு இது இமேஜும் கொடுக்குறோம். இப்போ ஹார்ட் மாதிரி கொடுப்போம். இப்போ இந்த இருக்க ஹார்ட்டு சிங்கிள் ஹார்ட்டு இதை கொடுக்குறோம். இதையும் அதே மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ கிராப் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி போயிட்டு எரேஸ் இமேஜில் போயிட்டு
எனேபிள் பண்ணி எரேஸ் பண்ணிடுறோம். ஓகே கொடுத்துட்டு கலரில் வந்துட்டு ஒயிட் கலர் மாற்றிக்கிறோம். டிஃபால்ட்டாக ரெட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஒயிட் கலர் மாற்றிடுறோம். மாற்றிட்டு இப்போ ஃப்ரெண்டில் வைக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டில் வச்சா கொஞ்சம் பார்க்குறோம் எந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகுமோ அந்த அளவுக்கு சின்னது பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் வச்சிடுறோம். இப்போ வச்சுட்டு பார்க்குறோம், இப்போ பார்க்குறோம் ஓரளவு நல்லாயிருக்கு. இதே இப்போ வந்து சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் அஸ் கேலரி கொடுத்துட்டோம்னா இதே மாதிரி எல்லா லைனுக்கும் நம்ம இமேஜ் நம்ம என்ன சாங் எடிட் பண்ணமோ அதுக்குள்ளையான லிரிக் எல்லாத்தையும் வந்து இமேஜாக இப்படி மாற்றி வச்சிடுறோம். மாற்றிட்டு கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். டீஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். அதில் ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு நம்ம 1:1 ரேஷியோவில் தான் இப்போ எடிட் பண்ணியிருக்கோம். அப்போ 1:1 ரேஷியோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். மீடியாக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டு போயிட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு பேக்கு ஒன்று பேக்ரவுண்டு ஒன்று எடுத்துக்கு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன சாங் எடிட் பண்ண போகிறோமோ அதுக்குள்ளே லயனுக்கு ஏத்தாப்பில் வரிசையாக நம்ம எடிட் பண்ணதை வைக்கிறோம். வச்சுட்டு சைடில் ஓகேவை அங்கே டிக் கொடுத்துட்றோம். டிக் கொடுத்துட்டு அடுத்து ஆடியோவில் போயிட்டு நம்ம என்ன சாங் போடுறோமோ அந்த சாங்கை ஆடியோ எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு கிளிக் கொடுத்துறோம். கிளிக் கொடுத்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்க அதை சின்னது பண்ணிக்கிறோம். சின்னது பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறோம். அதான் வந்து டிரான்ஸ்மிஷன் எஃபெக்ட். அதாவது வந்து ஒரு இமேஜ்லேருந்து அடுத்த இமேஜ் போயில எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுன்றது அது நம்ம சேனல் ட்விஸ்ட்டுன்ற எஃபெக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். டிஃபால்ட்டாக எல்லாமே சூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ லயன் போயில வந்துட்டு கரெக்டாக அந்த இமேஜ் வந்து டெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்குமோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக முடிகிற மாதிரி அந்த இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சொன்னதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வேறு எந்த மாதிரி எடிட்ஸ் வேணும், எடிட் பண்ணணும், இல்லை வேறு எந்த ஆப்பில் வந்துட்டு எடிட் பண்ணணும், இந்த ஆப்பில் எனக்கு எடிட் பண்ணல தெரியலை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் தான் அடுத்த வீடியோ நான் பண்ணலாம். அப்போ தான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு அடுத்த வீடியோ கற்றுக்கிட்டு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டும் பிஎன்ஜி இமேஜும் அதை வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணையில் ஜிப் ஃபைல் இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கைன் மாஸ்டர் பிக்சல் லேபு ரெண்டு ஆப்பும் வேணும் அப்படின்னா வந்து ஏபிகே ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ப்ரோ ஆப் இருக்குது, பிக்சர் லேபும் ப்ரோ ஆப் இருக்குது, வேணுங்கிறவங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ நமக்கு ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலோ லோகோ வந்து அதில் செட் பண்ண போகிறோம். வீடியோவிலேயே வேணுங்கிறவோ செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சும்மா வச்சுக்கலாம். இப்போ செட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மீடியாவில் போயிட்டு நம்ம சேனலோட லோகோவை வந்துட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சேனலோட லோகோ வந்து எடுத்தாச்சு, அதை கிராப் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணும் அப்படி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கிட்ட வந்து கிராப் பண்ணி அந்த இடத்துக்கிட்ட செட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தோம்னா இப்போ கிராப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கிராப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரைட் சைட் கார்னரில் வந்துட்டு நம்ம லோகோவை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக கரெக்டான அலைன்மெண்ட்டில் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல் வீடியோவுக்கும் வர மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாக இழுத்து வச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்து ஒரு வீடியோ வந்து எடுக்கிறோம். லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோ வந்து கலர்ஃபுல் வீடியோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு சைடில் போனோம்னா லாஸ்ட்டில் வந்து பிளெண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துட்டு மல்டிபிள் கொடுத்தோம்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட்டில் வந்துடும். இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணி கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா நிறையா வீடியோ இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தான் கலர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதையும் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து வீடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் இருக்கும், பெல் சிம்பிள் அமுக்கிக்கிட்டு ஆல்ன்ற பட்டன் வரும், அதையும் அமுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.